மீனவர்களுக்கு வழங்கப்படும் டீசலுக்கான மானியம் நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்தின் ஒட்டுமொத்த கோபமும் திமுக தலைவர் ஸ்டாலின் மேல்தான் உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். ஒதுக்கப்படுகின்ற பணம் அந்த மானியம் அவர்களுக்கு போகணும், அதான் அரசுடைய ஒரு நிலை இருக்கணும். இது வந்து இடைத்தரகர் போகக்கூடாது. ஸோ அந்த இடைத்தரகரை கட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடைத்தரகர்களுக்கு இது ஒரு கஷ்டம். அது எப்படின்னா, டீசல் பொறுத்தவரையில் வந்து மானியம் நம்ம கொடுக்குறோம். அந்த மானியம் வந்து அந்த கார்டை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மானியம் வந்து வேணுமோ உடனே அந்த பேங்க்கு போயிடும். ஸோ அந்த பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வருது, கவர்மெண்ட் அக்கௌண்ட் போடுறது கிடையாது. அப்போ நீங்களே போய் அதை எடுத்துக்கலாம். அதை திரு ஸ்டாலின் அவர் வந்து குழப்பத்துடைய உச்சக்கட்டத்தில் தான் இருக்கார். ஒரு திமுக இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பம் மிகுந்த ஒரு கட்சியாக மாறிவிட்டது அதனுடைய தலைவரால் என்பது தான் மிகவும் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தேர்தலை கண்டு நாங்கள் என்றைக்குமே அஞ்சு ஓடியதில்லை. ஏன்னா எப்போ தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவித்தாலும் சரி, தேர்தலை வந்து திராணியோடு தில்லோடு சந்திக்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.